தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் 1500 ரிங்கிட்டிலிருந்து 1700 ரிங்கிட்டாக உயர்த்தப்படுவதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 முதல் அது நடைமுறைக்கு வரும் என 2025 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தபோது பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு தொழிலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அதன் அமலாக்கம் குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதை மறுக்க முடியாது. இந்நிலையில் மக்களின் ஐயப்பாடுகளை களையும் விதமாக ஃப்ரீக்வன்ட்லி ஆஸ்க் குவஸ்டியன்ஸ் எனப்படும் கேள்வி பதில் வடிவில் மனிதவள அமைச்சு பல முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அவ்வகையில் குறைந்தபட்ச சம்பளமானது மாதாந்திர அடிப்படை சம்பளத்தை மட்டுமே குறிக்கும். அலாவன்ஸ், ஊக்கத்தொகை போன்றவை கணக்கில் வராது என அமைச்சு கூறியுள்ளது. மாத சம்பளம் இல்லாமல் வேலை, டன் இடை, பயணம் அல்லது கமிஷன் அடிப்படையில் கூலி வழங்கப்படுபவர்களுக்கும் மாதா மாதம் 1700 ரிங்கிட்டுக்கும் குறையாமல் அத்தொகை வழங்கப்பட வேண்டும். தொழிலாளியை ஒப்புக்கொண்டாலும் கூட அரசாங்கம் நிர்ணயித்த குறைந்தபட்ச சம்பள விகிதத்துக்கு குறைவாக முதலாளிகள் சம்பளம் வழங்குவது சட்டப்படி குற்றமாகும். இந்த குறைந்தபட்ச சம்பளமானது எவ்வித பாகுபாடும் பார்க்காமல் வெளிநாட்டு தொழிலாளர்களையும் உட்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் குறைந்தபட்ச சம்பளத்தையும் ப்ரோக்ரெசிவ் வேஜ் பாலிசி முறையையும் ஒன்றாக அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. முன்னேற்றகரமான சம்பள முறை என்பது அந்தந்த முதலாளிகள் தன்னார்வ முறையில் அமல்படுத்துவதாகும் என அமைச்சு சுட்டிக்காட்டியது. இந்த 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பள உத்தரவை பின்பற்றாத முதலாளிகளுக்கு முதல் தடவை குற்றம் என்றால் ஒரு தொழிலாளிக்கு 10,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும். திரும்ப திரும்ப செய்பவர்களுக்கு ஆக அதிகமாக 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.